ஓர் அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி விகிதம்னா என்ன, ஆறு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு அசல் பிங்கிற அசல் வந்துட்டு என்ன ஆகுது, 9/4 பி அப்படிங்கிற ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனது தொகை. ஓகேவா? ஸோ இது வந்து எனது அசல். அசல் தான் வந்துட்டு 9/4 மடங்காகுது. ஸோ நம்மளுக்கு தொகையோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல, என்னது அசல் கூட்டல் தனி வட்டி, இதுதான் வந்துட்டு தொகையோட ஃபார்முலா. தொகை வந்து என்ன ஆகுது, 9/4 பி ஆகுது. ஸோ அசல் வந்துட்டு பி அப்படின்னு எடுத்துக்கோ. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், தனி வட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு 9/4 பி ப்ளஸ் பி, இந்த சைடு போகும்போது மைனஸ் பி ஆகிடுமா? ஸோ அப்போ 9 பி மைனஸ் இந்த 4 × p வந்துட்டு எவ்வளோ, 4 பி டிவைடட் பை 4. ஓகேவா? அப்போ 9/4 போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ, 5 பி டிவைடட் பை 4 தான் வந்துட்டு என்னது, தனி வட்டி. ஓகேவா? புரியுதா? இப்போ நம்மளுக்கு தனி வட்டி என்ன அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அசலும் நம்மளுக்கு என்னது, பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ வருஷமும் தெரியும். இதை வச்சு நம்ம வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தனிவட்டிக்கான ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100ஆ? ஸோ இதான் இதோட ஃபார்முலா. ஸோ தனிவட்டி எவ்வளோ, 5 பி டிவைடட் பை 4 தான் ஃபார்முலா வேல்யூ. ஸோ பி இன்ட்டு எத்தனை ஆண்டுகள், 2 வருடங்கள். ஸோ 2 × r டிவைடட் பை 100. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் தானே. ஸோ ஆர் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 5 பி × 100 டிவைடட் பை 4 × p × 2. ஓகேவா? புரியுதா நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ பிக்கு பி கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 1 × 4 = 25 வந்துட்டு எவ்வளோ, 100. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 × 12.5. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5×5 = 25 5 = 2 2×5 = 10 10×12 = 2 1 × 5 = 5 5 + 1 = 6 ஸோ அப்போ வந்துட்டு 62.5. ஓகேவா? 62.5 அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்துட்டு, ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணாமல் இருந்திருந்தாலும் 5 × 25 வந்துட்டு எவ்வளோ ஆகும், 125. அப்போ 125 ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 தடவை 12 2 தடவை வந்துட்டு 4 அப்போ வந்துட்டு பாக்கி 1 இருக்கும். அப்போ வந்துட்டு 62 1/2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 1 ஆன்சர் வந்துட்டு இதுவாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இதுவாக இருக்கணும். ஸோ ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம 0.5 அப்படின்னால என்ன அர்த்தம், 0.5 அப்படின்னா ஹாஃப் தானே மீனிங். ஸோ 62.5. ஓகேவா? புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸும் இருக்கும். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் புரியலனாலும்